ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சினி அடிக். சினி அடிக்ல இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் டாப் 10 பெஸ்ட் அனிமேட்டட் ஃபிலிம்ஸ். அனிமேஷன் டிராயிங்கோட நெக்ஸ்ட் லெவல் தாங்க அனிமேஷன். ஒரு செயலை குறித்து பல டிராயிங்ஸ் வரைஞ்சி அதை ஓட விட்டு தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அனிமேஷன் பண்ணாங்க. 1833 ஆரம்பித்த அனிமேஷன் கல்ச்சர் 1928 வால்ட் டிஸ்னி கையால் பிரபலமாச்சு. இவர் கிரியேட் பண்ண கேரக்டர் மிக்கி மவுஸை கிரியேட் பண்ணதோடு நிறுத்தாமல் அதுக்கு வாய்ஸும் கொடுத்து மிக்கி மவுஸ் ஷோவை உலக புகழ் பெற வச்சார். 1937 இவர் தயாரித்த ஸ்னோ ஒயிட் அண்ட் செவன் டாஃப்ஸ் தாங்க முதல்ல வந்த ஃபுல் லென்த் அனிமேஷன் ஃபிலிம். குழந்தைகளுக்கான கார்ட்டூனுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட அனிமேஷன் முதல்ல ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்காக யூஸ் பண்ணி எல்லா வயதினரையும் கவர்ந்துச்சு. அங்கே ஆரம்பித்தது தாங்க இந்த அனிமேஷன் ஃபிலிம்ஸ் ஏரா. அப்படி வந்த சில முக்கியமான படங்கள் தான் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 10வதாக பார்க்க போகிற படம் 2013 வந்த டர்போ. தன்னோட வாழ்நாளில் ஒரு பெரிய ரேசர் ஆகணுன்ற ஆசையோட வாழ்கிற நத்தையான ஹீரோக்கு தன்னால் ஸ்பீடாக நகரக்கூட முடியாதது ஒரு பெரிய சோகத்தை தருது. ஒரு நாள் சோகத்தில் ஹீரோ போயிட்டுருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு ரேஸ்காரோட நைட்ராக்சைட் டேங்கில் போய் விழுந்து அதுக்கு வேகமாக ஓடக்கூடிய சூப்பர் பவர் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபேமஸான ரேசர் கூட போட்டி போடுறப்போ திருப்பி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த சக்தி போயிடுது. அப்போது அந்த ரேசரை ஜெயிச்சுதா இல்லையான்னு சொல்கிற படம் தாங்க டர்போ. இந்த படத்துக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்டர்ஸ் ரயன் ரெனால்ட்ஸ், சாமுவல் ஜாக்சன் அண்ட் ஸ்னூப் டாக். இந்த படம் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் பாசிட்டிவிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்த்தும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல் குட் படம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 9வதாக பார்க்க போகிற படம் 2006 வந்த ஃப்ளஷ்டவே. ஒரு வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்கிற ஹீரோவான எலி கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் ஒரு ராயல் வாழ்க்கையை வாழுது. ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு ட்ரிப்புக்காக வெளியே போக வீட்டில் தனியாக இருக்க ஹீரோவை ஒரு கால்வாலில் வளர்ந்த வில்லன் எலி வந்து டாய்லெட்டில் தள்ளி ஃப்ளஷ் பண்ணிடுது. டாய்லெட் வழியாக அந்த ஊரோட ட்ரைனேஜுக்கு போன ஹீரோ அங்கே இருக்க எலிங்களையும் மற்ற பிராணிகள்கிட்ட மாட்டி கஷ்டப்பட்டு அங்கேருந்து எப்படி அவரோட வீடு வந்து சேர்ந்தாருன்னு சொல்கிற படம் தாங்க ஃப்ளஷ்டவே. இந்த படத்தில் ஹியூ ஜாக்மேன் அண்ட் கேத் வின்ஸ்லெட் தாங்க ஹீரோ ஹீரோயினுக்கு வாய்ஸ் ஆக்ட்ரஸாக பண்ணியிருப்பாங்க. கால்வாயில் இருக்க எலிங்களும் மற்ற பிராணிகளும் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழுன்றத ரொம்ப கற்பனை கப்பாற்பட்ட விஷுவல்ஸாக காமிக்கிற ஒரு ஃபேன்டாஸ்டிக் படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 8வதாக பார்க்க போகிற படம் 2019 வந்த ஸ்பைஸ் இன் டிஸ்கைஸ். வேர்ல்டு ஃபேமஸ் சீக்ரெட் ஏஜென்ட்டான ஹீரோ ஒரு சைபர் கிரைம் வில்லனை பிடிக்க போகிறாரு. அப்போ அவரோட அசிஸ்டண்ட்டான சயின்டிஸ்ட் அவரை மறைய வைக்கிற மாதிரி ஒரு மருந்து செய்கிறேன்னு சொல்லி அவரை ஒரு புறாவாக மாற்றிடுறான். அதுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்கள வில்லன் கேங் துரத்த அவங்க மாட்டினாங்களா, ஹீரோ திரும்பி மனுஷனாக மாறினாரா இல்லையான்னு சொல்கிற படம் தாங்க ஸ்பைஸ் இன் டிஸ்கைஸ். இந்த படத்துக்கு வாய்ஸ் ஆக்ட்ரஸாக வில் ஸ்மித், டாம் ஹாலண்ட், டிஜே காலித் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேற லெவல் காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 7வதாக பார்க்க போகிற படம் 2018 வந்த ரால்ஃப் பிரேக்ஸ் த இன்டர்நெட். ஒரு கேம்லேருந்து ரியல் வேர்ல்டுக்கு வர ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு ஜாய்ஸ்டிக்கை உடைச்சிடுறாங்க. அதை வாங்கிறதுக்காக இன்டர்நெட் உலகத்துக்குள்ளே போன அவங்க ஒரு ஜாய்ஸ்டிக்கை தவறுதலாக $2,700 ஏலம் பேசிடுறாங்க. இவங்க கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கம்பெனி இவங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தருது. அதுக்குள்ளே $27,000 எப்படி ரெடி பண்ணாங்கன்னு சொல்கிற பரபரப்பான கதை தாங்க ரால்ஃப் பிரேக்ஸ் த இன்டர்நெட். இன்டர்நெட் ஒரு உலகமாக இருந்தால் அது எப்படி இருக்கும், இன்டர்நெட்டில் வர ஃப்ராட்ஸ் அண்ட் வைரஸஸ்லாம் ஒரு ரியல் லைஃப் த்ரெட்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்கிற ஒரு கற்பனை கப்பாற்பட்ட ஸ்க்ரீன் பிளே தாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படம் அமெரிக்காவில் 2.0 அப்புறம் ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் படத்தெல்லாம் ஓரங்கட்டி ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. இந்த படத்தில் வாய்ஸ் ஆக்ட்ரஸாக சாரா சில்வர்மேன், ஜான் ரெய்லி அண்ட் கல் கேடட் பண்ணியிருப்பாங்க. கல் கேடட்டோட கேரக்டர் உங்கள் மனசில் நிற்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம 6வதாக பார்க்க போகிற படம் 2001 வெளியான மான்ஸ்டர்ஸ் இன்கார்பரேஷன். ஒரு மான்ஸ்டர்ஸ் உலகத்தில் நம்ம பூமியில் வாழ்கிற குழந்தைகள் அழுகிற சவுண்ட் வச்சு தான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களை நைட்டில் தூங்கும்போது வந்து பயமுறுத்தி அந்த சவுண்ட் எடுக்கிற ஒர்க் பண்ணுற ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு முறை பூமிக்கு போகிறப்போ ஒரு குழந்தையை இங்கே கூப்பிட்டு வந்துடுறாங்க. மனிதர்கள் அந்த மான்ஸ்டர்ஸ் உலகத்தில் ஒரு பெரிய அலர்ஜி. அதனால் ஹீரோவை அந்த உலகத்தில் எல்லாரும் எதிர்க்க அந்த குழந்தையை எப்படி சேஃபாக ரிட்டர்ன் பண்ணாங்கன்னு சொல்கிற படம் தாங்க மான்ஸ்டர்ஸ் இன்கார்பரேஷன். இந்த படத்துக்கு வாய்ஸ் ஆக்டராக ஜான் குட்மேன் அண்ட் பில்லி கிறிஸ்டல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வர இஃப் ஐ டிடன்ட் ஹாவ் யூ சாங்காக ஆஸ்கார் அவார்டும் வாங்கிச்சு. இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ்லையும் இருக்குது. ஸோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 5வதாக பார்க்க போகிற படம் 2007 வந்த பி. தேனீக்கள் உலகத்தில் காலேஜ் முடிச்சுட்டு இருக்க விஐபியான ஹீரோ தேனி மனுஷங்க கூட பழக ட்ரை பண்ணி ஒரு பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறுது. ஒரு நாள் அந்த பொண்ணோட ஷாப்பிங் மால் போகிற நம்ம ஹீரோ அங்கே தேன் பாட்டில் பாட்டிலாக அடுக்கி அந்த கம்பெனி ஓனர் ஃபோட்டோ போட்டு விற்கிறத பார்த்து டென்ஷன் ஆகிடுது. நாங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிற ஒரு ஒரு துளி தேனை இப்படி இவங்க பேரை போட்டு விற்கிறாங்களேன்னு அவங்கள பழிவாங்க வர தேனி அவங்கள என்ன பண்ணிச்சின்னு சொல்கிற படம் தாங்க பி. இந்த படம் தாங்க 2012 வந்த நானி படத்தோட பெரிய இன்ஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட நிறைய சீன்ஸை நானி படத்தில் அப்படியே காப்பியும் அடித்து வச்சுருப்பாங்க.
ஷானி படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. வேற லெவல் காமெடி ட்ராமா. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2007 வந்த ராட்டட்டூயில். உலகத்திலேயே பெரிய செஃபா வரணும்னு ஆசைப்படுற ஹீரோவான எலி ஒரு சுத்தமா சமையலே வராதவனுக்கு சமையல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதை வச்சு அவன் மேல சந்தேகப்படுற வில்லன் எலி தான் சமையல் பண்ணதுன்னு தெரிஞ்சுட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். அந்த எலி மாட்டுச்சா அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ற படம் தாங்க ராட்டட்டூயில். 2006 சிறந்த அனிமேஷன் படத்துக்கான ஆஸ்கார் அவார்ட் பிளஸ் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேக்கான ஆஸ்கார் அவார்டுன்னு ரெண்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கின இந்த படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு ஃபீல் குட் மாஸ்டர் பீஸ். இந்த படமும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ்ல இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2008 வந்த வால்வி. ஒரு போஸ்ட் அபாக்கலிப்டிக் வேர்ல்ட்ல வாழ்ற ஒரே ஒரு ஜீவனான ஹீரோ ரோபோ தனி உலகத்துல தனியா வாழ்றதுனால ரொம்ப சோகத்துல இருக்கு. ஒரு நாள் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு பெண் ரோபோ பூமிக்கு வருது. அதை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ற ஹீரோ ஹீரோயின் திருப்பி ஸ்பேஸ்க்கு போறப்ப கூடவே போயிடுது. அங்க பார்த்தா மனுஷங்கெல்லாம் இருக்காங்க. மனுஷங்க திருப்பி பூமிக்கு வரதுக்கு ஒரு செடி தேவை. அதை கண்டுபிடிக்கிற ஹீரோவையும் ஹீரோயினையும் அப்புறம் மற்ற மனுஷங்களையும் அங்க இருக்க ரோபோட்ஸ் எல்லாம் தாக்க வருது. செடியையும் அழிக்க நினைக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்ற படம் தாங்க வால்வி. இந்த படத்துல வாய்ஸ் ஆக்ட்ரஸா பென் பட் அண்ட் அலிசா நைட் பண்ணியிருப்பாங்க. சாலிட் வேஸ்ட், என்விரான்மெண்ட் வேஸ்ட், ஒபிசிட்டி அண்ட் கம்யூனிசம்னு பல கருத்துக்களை உள்ளடக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதே நேரத்தில் நல்ல சோஷியல் மெசேஜாகவும் சொல்கிற இந்த படம் வாங்கின அவார்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கே தனியாக ஒரு வீடியோ போடணும். 2008 வந்த பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம்கான ஆஸ்காரோடு வாங்கின இந்த படம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2017 வந்த கோகோ. மியூசிக் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு பையனை அவங்க பாட்டி மியூசிக்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. அப்போது அவனோட தாத்தாவோட கிட்டாரை ஒரு நாள் வாசிக்கிற பையன் இறந்தவங்களோட உலகத்துக்கு போயிடுறான். அங்கேருந்து ரிட்டர்ன் வரணும்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்த இறந்தவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு தெரிய வருது. அவன் அவங்க தாத்தாவை அந்த ஊரில் கண்டுபிடிச்சானா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினானா, ரிட்டர்ன் நார்மல் உலகத்துக்கு வந்தானா இல்லையான்னு சொல்கிற படம் தாங்க கோகோ. இந்த படத்தோட மைக்ரோ விஷுவல்ஸ், ஃபீல் குட் சாங்ஸ், கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். இந்த படத்தோட அந்த உலகத்தை பார்க்கறதுக்காகவே அந்த படத்தை எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாங்க. 2017 சிறந்த அனிமேஷன் ஃபிலிம்கான ஆஸ்காரோட வாங்கின இந்த படம் ஃபேண்டசி மூவி ஃபேன்ஸுக்கு ஒரு சாலிட் ட்ரீட். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஒன்றாவதாக பார்க்க போகிற படம் 2018 வந்த ஸ்பைடர் மேன் இன்டு த ஸ்பைடர் வெர்ஸ். இறந்து போன வில்லனோட ஃபேமிலியை வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து பூமிக்கு திருப்பி கொண்டு வர நினைக்கிற வில்லன் கொலைடர்னு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறான். அது செய்கிற பிரச்சனையால் எல்லா யூனிவர்ஸில் இருக்க ஸ்பைடர் மேன்ஸும் பூமிக்கு வந்துடுறாங்க. அவங்கள ஹீரோ எப்படி திருப்பி அனுப்புனாருன்னு சொல்கிற படம் தாங்க ஸ்பைடர் மேன் இன்டு த ஸ்பைடர் வெர்ஸ். இந்த படத்தோட மல்டிபிள் ஸ்பைடர் மேன் கான்செப்டும் மைண்ட் பெண்டிங் ஸ்க்ரீன் பிளேவும் அப்புறம் காமிக் புக் மாதிரியான அனிமேஷனும் இந்த படத்தை ரொம்பவே ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபிலிமாக மாற்றிடுச்சு. சூப்பர் ஹீரோ கான்செப்டோட மல்டிபிள் யூனிவர்ஸ்ன்ற சயின்டிஃபிக் கான்செப்டை சேர்த்து ஒரு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்த இந்த படம் 2018 பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம் ஆஸ்கார் அவார்டையும் வாங்குச்சு. முதல் முறையாக டிஸ்னி ப்ரொடியூஸ் பண்ணாத அனிமேஷன் படத்துக்காக ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரே படம் இது தாங்க. நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு மைண்ட் பெண்டிங் த்ரில்லர் படம், தமிழ்லேயும் இருக்குது, ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன 10 படங்களுமே அனிமேஷன் படங்களுக்கான உங்களோட பார்வையை மாற்றி அமைக்கும்னு நினைக்கிறேன். இந்த படங்கள்லாம் கண்டிப்பாக பாருங்கள். இந்த லிஸ்ட்டோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாச்சும் படத்தை விட்டுருந்தேன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல லிஸ்ட்டோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.